ஆனா தமிழ்நாட்டுலதான் ஒரு கீழ்த்தரமான அரசியலை இன்றைக்கு எதிர்கட்சிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு மலிவான வார்த்தைகள் ஒரு முதலமைச்சரை இது டெட் பாடி ஆட்சி என்று சொல்கிறார். இன்னும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீங்க என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க? அன்றைக்கு கட்ட பஞ்சாயத்து நடந்ததா? சட்டம் ஒழுங்கு சரியா இருந்ததா? நில அபகரிப்பு 1560 நிலகரிப்பு புகார்கள் வழக்குகள் நடக்குது, அதெல்லாம் எதனால ஏற்பட்டு? பிரியாணிக்கு பாக்ஸிங் போட்டீங்கள, ஃபேன்சி ஸ்டோர்ல போட்டு பெண்களை அடிச்சீங்கள, இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில ஏற்படுத்திச்ச, 16 மணி நேரம் மின்வெட்டு நடந்தது, இதை எல்லாம் முதலமைச்சர் தெல்ல தெளிவா கேட்கிறார். இது போல நீங்க வந்து இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை நீங்க பேசுனீங்கன்னா சரி, ஒரு எதிர்கட்சி தலைவரை நீங்க பேச என்ன சொல்றீங்க? அம்மா அவனுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள் சார், நீங்க இந்த ஆட்சியின் அவலங்களை சொல்லுங்க. இந்த அம்மாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்களை கொண்டு வரதுதான் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கோம். சவால் விடுங்க, நாங்க வரோம், அது வேண்டாம்னு விதம் இல்ல. வாயா போயா, நீ யாரியா என்ன கேட்க? நான் முட்டி போட்டு போனேன், முழங்கால போட்டு போனேன், உனக்கு என்ன அருகத இருக்கு? நீ எல்லாம் என்ன அரசியல் கட்சி தலைவனா? உன் மௌனுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த மாதிரி தரங்கட்ட வார்த்தைய வாயா போயா, நீ யாரு, உன் குடும்பம் யாரு, இந்த வரிகள் எல்லாம் பேசுனது எடப்பாடியா என்னங்கறத நீங்க போட்டு கேட்டுக்கங்க. அது வேற. அந்த விளம்பரங்கள்லாம் வந்து அரசு சார்பான ஒரு அவங்களோட செலவுல தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இல்லையா சார்? இது அரசு செலவுல இல்ல சார், இது கட்சி செலவு. யார் சொன்னது அரசு செலவுண்டு? கட்சியினுடைய செலவு. ஜவஹர்லி அவங்க சூர்யா அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, காலை பிடித்து வந்தவர் காலை வாரி விடுகிற அளவுக்கு இருக்கிறத வந்து நாங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து நடந்ததாக தான் சொல்கிறோம் அப்படின்றாரு. இந்த மாதிரி தேர்தல் பிரச்சார களத்தில் வந்து தனிநபர் தாக்குதல் அப்படின்றது உங்ககிட்டயும் இருக்குது, இது குறித்து உங்களுடைய பதில் என்ன? அதாவது சார், பொதுவாக வந்து தேர்தல் களத்தில் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அந்தந்த கட்சியினுடைய சாதனைகள், ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் ஆளும் கட்சியாக இருக்கட்டும், அவர்கள் என்னென்ன சாதனை செய்திருக்கிறார்கள் என்று ஆளும் கட்சி சொல்லுவாங்க. அதற்கு போல முன்னாடி அந்த அந்த ஆட்சியிலே என்னென்ன மக்கள் விரோத போக்குகள் நடந்திருக்குன்னு ஆளும் கட்சி சொல்லுவார்கள். அதே போல எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆட்சியில் இவ்வளவு அவலங்கள் நடக்குது, இதெல்லாம் மக்களுக்கு எதிரான நடவடிக்கை செய்யறாங்க, அப்படி சொல்வதுதான் ஒரு இயல்பாய் இந்தியா முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு முறை. ஆனா தமிழ்நாட்டுலதான் ஒரு கீழ்த்தரமான அரசியலை இன்றைக்கு எதிர்கட்சிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு மலிவான வார்த்தைகள் ஒரு முதலமைச்சரை இது டெட் பாடி ஆட்சி என்று சொல்கிறார். இன்னும் சொல்ல போனா இன்னும் குழந்தைத்தனமா சிறுபிள்ளைத்தனமா சொல்லுவாங்கள, நீ 5-3 வயசுல எப்படி இருந்த தெரியுமா? ஜட்டி போட்டு இருந்த தெரியுமா? அதுக்கு முன்னாடி வீடு இருந்த தெரியுமா? ஜட்டி போடாம இருந்த தெரியுமா? இதெல்லாம் சிறு பிள்ளைத்தனமாக குழந்தைத்தனமாக ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்துக்கு தகுதி இல்லாம அவருடைய பேச்சுக்கள் என்பது ரொம்ப மலிவாக இருக்கிறது, கீழ்த்தரமாக இருக்குது, கண்ணிய குறைவாக இருக்குது என்று நாங்க சொல்லல. நீங்க அவருடைய பேச்சுக்களை கேட்கக்கூடிய பொதுமக்கள் சில வேண்டாம் வந்து UPSக்கள்லாம் வந்து கைத்தட்டி ஆரவாரம் பண்ணலாம், அவர் அலங்கரிக்கலாம், ஆனால் அங்க பார்க்கக்கூடிய பொதுமக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு பண்பாளரா பேசுவார்னா பார்த்தா இவ்வளவு மோசமாக கீழ்த்தரம் பேசுறாரு சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம கேட்கிறோம். அதனால நான் என்ன சொல்றேன் சார், முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஆட்சியில் நாங்கள் இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், இது எதை சாதிச்சு காட்டியிருக்கும், உங்களுக்கு பிரச்சனை எதவாக இருந்தால், உங்கள் அதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னோட நேரடியாக விவாதிக்க தயாராண்டு 5 முறை நேரடியான சவாலை விட்டால் பொது வெளியில். இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்திலே இந்த பிரச்சனையை நீங்க விவாதிக்கலாம் என்று சட்டமன்றத்திலே விவாதத்துக்கு கூப்பிட்டாரு, அங்க வெளிநடப்பு, இங்க மறைஞ்சு அதற்கு பதிலே இல்லை. நான் என்னதான் சொல்றேன், அது இல்லாம முதலமைச்சர் சொல்லக்கூடிய விஷயம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீங்க என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க? அன்றைக்கு கட்ட பஞ்சாயத்து நடந்ததா? சட்டம் ஒழுங்கு சரியா இருந்ததா? நில அபகரிப்பு 1560 நிலகரிப்பு புகார்கள் வழக்குகள் நடக்குது, அதெல்லாம் எதனால ஏற்படுது? பிரியாணிக்கு பாக்ஸிங் போட்டீங்கள, ஃபேன்சி ஸ்டோர்ல போட்டு பெண்களை அடிச்சீங்கள, இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில ஏற்படுத்திச்ச, 16 மணி நேரம் மின்வெட்டு நடந்தது, இதை எல்லாம் முதலமைச்சர் தெல்ல தெளிவா கேட்கிறார். இது போல நீங்க வந்து இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை நீங்க பேசுனீங்கன்னா சரி, ஒரு எதிர்கட்சி தலைவரை நீங்க பேசுறீங்க, என்ன சொல்றீங்க? அம்மா அவனுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள்
சார் நீங்க இந்த ஆட்சியின் அவலங்களை சொல்லுங்க இந்த அம்மாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்களை கொண்டு வரதுக்கு தான் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கோம் சரி ஜவஹர் சார் இந்த அம்மாவுடைய மரணம் பத்தி ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் வாயை திறக்கல தியானத்துல இருந்துட்டு வெளியே வந்துட்டு உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் தான் ஃபர்ஸ்ட் திறந்தாரு இதுக்கு ஒரு ஆணையமே வச்சாகணும்னு சொன்னாங்க அந்த ஆறுமுகசாமி ஆணையத்துல இதுவரைக்கும் அட்டன் பண்ணாம இருக்கிறது நீங்க தானே அப்ப கேட்பாங்க இல்லையா கண்டிப்பா இதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு முழு விவரம் சாருக்கு தெரியுதோ இல்லையோன்னு தெரியல இது வந்து முழுக்க முழுக்க எதிர்கட்சிகள் கிளப்பி விடக்கூடிய புரளி இந்த ஆணையத்துல வந்து சொல்லுங்க விளக்குங்க அததான் கேக்குறோம் 180 பேர் வந்து விசாரணை ஆணையத்துல வந்து அவர்கள் தங்களுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு 3 முறை விசாரணை ஆணையம் சம்மன் அனுப்பினதுல 1 முறை விசாரணை 2 முறை விசாரணை ஆணையம் தான் அனுப்பிய சம்மனை திரும்பப்பட்டு கொண்டிருது ஒருமுறை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த ஆணையத்தில் என்னால் இந்த சமயத்தில் முக்கியமான நிகழ்வு இருக்கு சட்டமன்றம் இருக்கிறது மர்மம் இருக்குது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் மக்கள் கிட்ட வந்து எடுத்து போகிற அளவுக்கு இருக்கல இல்லையா அதை முதல்ல நீங்க நிர்வகிச்சுக்கலாம் இல்லையா இப்ப 4 வருஷம் ஆச்சு இல்லையா சார் ஒரு நீங்களே மர்மம் இருக்குங்கிறதுக்கான ஆணையம் அமைச்சோம் அந்த மர்மத்துக்கு காரணம் யாருன்னா உங்களுடைய பி டீம் அமமுக உங்களுடைய பி டீம் அமமுகங்கிறது மர்மத்தினுடைய வெளிக்கொண்டு நினைக்கிறோம் தெரியுது இந்த ஆணையத்தை இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல தடையாணை வாங்கினது யாரு அப்போலோ மருத்துவமனை ஏன் தடையாணை வாங்கினாங்க இந்தியாவுடைய அதாவது வந்து இதை விசாரணை ஆணையம் மிகச்சிறந்த டாக்டர்களை வைத்துக் கொண்டு விசாரணை செய்யணுங்கிறாங்க இல்ல ஜவஹர்லால் சார் தெரியுமா என்னன்னு தெரியல இந்த ஆணையத்தை வந்து அந்த தடைய வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே அப்போலோ இருந்து கூட இதை சொல்லியிருக்காங்க சரியான மருத்துவ குழு வைக்கல அதனாலதான் வந்து இது வந்து பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு மருத்துவ குழு வந்து சார்ந்து வைக்கிறாரா ஈஸியா நாங்க முடிச்சிருப்போம்னு சொல்லியிருக்காங்க ஆணையமே வேண்டாம் அவங்க சொல்லல சார் அதாவது ஏற்கனவே 10 பேர் கொண்ட மருத்துவ குழு விசாரணை ஆணையம் கேட்டதே வச்சது இவங்க என்ன சொல்றாங்களா 32 விதமான டாக்டர்களை கொண்டு அவங்க குழு அமைக்கணும் அதுவும் யாருண்டா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வல்லுநர்கள் பீலே போன்ற வல்லுநர்களை கொண்ட குழு அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் ஒரு ஆணையம் என்பது அது சரியான பாதையில போய்கிட்டு இருக்குது நீங்க வந்து தடையான வாங்குறீங்க அந்த தடையான உடைக்கிறதுக்காண்டி தமிழக அரசு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணும் இந்த அரசாங்கம் உண்மையில சேரல இது எல்லாம் சொல்லி நீங்க ஓட்டு கேட்டீங்கன்னா மக்கள் ரசிப்பாங்க ஆக உண்மையா இல்லையா என்பதை புரிந்து கொள்வாங்க ஆனா நீங்க சொல்வதெல்லாம் சம்பந்தமே இல்லாம நாங்கள் மேல் சபையை கொண்டு வருவோம்டா எப்படி உங்களால மேல் சபையை கொண்டு வர முடியும் அது சாத்தியம் இருக்கா பாராளுமன்றத்துல இரு அவைகளிலும் சரி ஜவஹர் சார் உங்க முதல் கருத்தை நான் எடுத்துக்கிறேன் வெற்றி கொண்டான் சார் நீங்க சொல்லக்கூடிய கருத்தை விரிவா சொல்லுங்க நான் அடுத்த நான் சார்கிட்ட போன அரசு விமர்சனம் நான் போகணும் நீங்க சுருக்கமா சொல்லுங்க வெற்றி கொண்டான் சார் நீங்க பதிவு பண்ணலாம் அருமை சகோதரர் ஜவஹர் அலி அழகா சொன்னாரு நாகரிகமான அரசியல் சாதனைகளை போய் மக்களிடத்துல சொல்லணும்னு சொன்னாரு ஒத்துக்கிறேன் ஜவஹர்லிக்கு இருக்கிற நாகரிகம் முதல்ல உங்க முதலமைச்சர் எடப்பாடிக்கு இருக்கான்னு கேட்கணும் எங்க தலைவர் எந்த மேடையிலேயாவது நீங்க சவால் விடுங்க நாங்க வரோம் அது வேண்டாம்னு விதம் இல்லை வாயா போயா நீ யாரியா என்னைய கேட்க நான் முட்டி போட்டு போனேன் முழங்கால போட்டு போனேன் உனக்கு என்ன அருகதை இருக்கு நீ எல்லாம் என்ன அரசியல் கட்சி தலைவனா உன் மௌனுக்கு என்னையா தகுதி இருக்கு இந்த மாதிரி தரங்கட்ட வார்த்தையே வாயா போயா நீ யாரு உன் குடும்பம் யாரு இந்த வரிகள் எல்லாம் பேசுனது எடப்பாடியா என்னங்கறத நீங்க போட்டு கேட்டுக்கங்க அது வேற நாங்க மக்கள்கிட்ட போய் சொல்ல வேண்டிய கருத்து இப்ப ஜவஹர்லி சொன்ன மாதிரியே இதுல என்ன இருக்கு ஒரு முதல்ல உங்க அம்மாவுக்கு விசாரணை கமிஷன் கேட்டு அது கொலையா மரணமானு கேட்டது ஓபிஎஸ் கட்ட பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து விட்டதும் மோடி இந்த ரெண்டுக்கு மத்தியில எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குனது திருமதி சசிகலா
சசிகலா ஆகி ஆக்கின உடனே சசிகலா காலவாரின எடப்பாடி அப்ப முதலமைச்சரை யார் கொலை செய்தான்னு ஒரு விசாரணை கமிஷன் இருக்கு. இந்த இரண்டு பெண்களுக்கு இந்த அதிமுகவில் நடந்தது என்ன, நடக்க போவது என்ன, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு மக்கள் மத்தியில போய் சொல்லலாம். பெண்களுக்கு என்ன திமுக செய்கிறது, இதுல என்ன இவர்களுக்கு கேள்வி, நாட்டு மக்களே கேள்வி கேட்டு ஆணைய வச்சது நீங்க சார். சரி சார், நீங்க ஆணைய வச்சீங்க. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம். நம்ம ஜவஹர்லி சார், நம்ம அரசியல் கலை அவங்க சொல்லும்போது வந்து பெருந்தன்மையாக இருந்தாங்க, சுயமரியாதையோடு இருந்தாங்க, அந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகள் சொன்னார். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சட்டசபையில் பேசும்போது விஜயகாந்த் அவர்களை வந்து பேசும்போது கூட மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் கொண்டே ஒன்று கூறிக்கொள்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கோபம் இருக்கும், ஆனால் வார்த்தைகள் வந்து தடித்த வார்த்தைகளாகவே இருக்காது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே வந்து தடித்த வார்த்தைகள், மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கடுத்து உங்களை தேர்ந்தெடுக்கணும், அதற்கான ஒரு முன்னேற்பாடாக இது இல்லை அப்படின்றதா ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. அதாவது சார், இந்த தரம் தாழ்த்து பேசுவது அது வந்து அது நீண்ட காலமாக தலைமையிலேருந்து வர்ற பண்பா மாதிரிதான் பாக்குற. அது முழுக்க முழுக்க திமுக கிட்ட கலைஞர்ல இருந்து இப்ப ஸ்டாலின், ஸ்டாலின்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி என்று தொடர்ந்து வருது. நீங்க அதாவது தனிநபர் தாக்குதல் சொல்றாங்க, என்றைக்காவது முதலமைச்சர் என்றைக்காவது தனிநபர் தாக்குதலை இது வரைக்கும் சொல்லியிருக்காருன்னா நீங்க ஒரு புள்ளி கரெக்டா தெளிவ சொல்ல சொல்லுங்க. அவங்க அவர் சொல்றார் டெட் பாடி, திருடன் ஆட்சி, அதை விட என்ன சொல்ற உதயநிதி மன்னதர்மா என்ன டயர் நக்கிங்க. அதாவது சார், ஒரு மனிதனை இந்த டயர் நக்கின்ற வார்த்தையை சொன்னது ஜவஹர்லலிதா யார் சொன்னாங்கன்றது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நான் சொல்றதை கேளுங்க சார், யார் சொன்னாலும் மக்கள் தெரிஞ்சுக்கோங்க, சொல்லுங்க, அதையும் சொல்லிருங்க சார். யார் சொன்னாலும் தப்பு, அதை நீங்க இன்றைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இது என்னடா, ஒருத்தர் கொடுக்கக்கூடிய மரியாதை ஒவ்வொருத்தருக்கும். அதான் அந்த வார்த்தையை சொன்னது யாருன்றது தெரியும் இல்லையா, நீங்க சொல்லுங்க. அப்பனா உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், அத சொன்னாலும் சரி எவரு சொன்னாலும் சரி, நீங்க ஏன் நீங்க நீங்க சொல்றது வந்து அன்புமணி ராமதாஸ் சொல்றீங்க, யாரு சொன்னாலும் தவறுங்கிறேன். இல்ல அன்னைக்குல ஏதோ ஒரு பேச்சும் வரவே இல்லையே. இல்லீங்க சார், ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். அதாவது யாரு சொன்னாலும் அன்றைக்கும் இது வந்து அரசியல் தலைவருக்கு நாகரிகம் இல்ல சார். ஒருத்தர் ஒரு அரசியல் பண்போடு எதிர்க்கணும். நம்ம சகோதரர் வந்து அரசியல் விமர்சகர் அண்ணன் டாக்டர் காந்தராஜ், அவர் முழுக்க முழுக்க அவரையோ கலைஞரையோ இல்ல நீங்க இருக்கக்கூடிய சூர்யா வெற்றி கொண்டா பிரிச்சு பிரிச்சு பார்க்க முடியாது. அவர்கள் மூன்று பேருடைய கருத்தும் ஒரே கருத்து தான். அவர் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிச்சு தான் டாக்டர் அவர் காந்தராஜ் பேசுவார். அது தப்பு நான் சொல்லல, ஆனால் அவர் இருக்கட்டும். ஆனா அவர் சொல்றாரு சாதனைகளை சொல்லி நீங்க விளம்பரம் கொடுங்கலன்னு, அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சாதனைகளை சொல்லி பட்டியலிட்டு தொடர்ந்து விளம்பரம் கொடுத்து கொடுத்தோம், இந்த சாதனைகள் செஞ்சிருக்கோம். பத்திரிகை விளம்பரம் அவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. இன்றைக்கு அதே சமயம் மக்கள் ஒவ்வொரு தேர்தல் சமயத்துல ஒரு வியூகம் இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஒரு இது இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்க திமுக ஆட்சிக்கு வந்த விளம்பரங்கள்லாம் வந்து அரசு சார்பான ஒரு அவங்களோட செலவுல தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இல்லையா சார். இது அரசு செலவுல இல்ல சார், இது கட்சி செலவு. யார் சொன்னது அரசு செலவுண்டு, கட்சியினுடைய செலவு. கட்சியினுடைய செலவு பண்றது கடந்த காலங்கள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் போதும் அந்த எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி அரசு செலவு அவங்களும் பண்ணாங்க. சரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒண்ணு விளம்பரம், திமுக விளம்பரம் பாருங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. சரி என்னதான் விடியல் தர போறாரு பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் என்ன பண்ற, நேத்திக்கு ஒருத்தர் அரவக்குறிச்சியில பேசுறாரு, ஆட்சிக்கு வந்து மறு நிமிடம் நீங்க போய் மாட்டு வண்டியில போய் மணலை திருடலாம், உங்களை எந்த அதிகாரியாவது கேட்டா அவர் கை இருக்காது. இல்ல அங்க நீதிமன்றத்தோட தீர்ப்பை குறிப்பிட்டுதான் அவர் வந்து அந்த விஷயங்களை பேசி பேசுறாரு. என்ன சார், தனிப்பட்ட முறையில பேசல, நீதிமன்றம் குறிப்பிட்ட விஷயங்களை வச்சுதான் அந்த விஷயங்களை பத்தி அவர் வந்து விளக்குறாரு. அங்க சார் நீங்க உங்களுக்கு நீங்க வந்து ஒரு நெறியாளர், நீங்க நாங்க வந்து களத்துல என்னென்ன செய்தி இவங்க திமுக காரங்க பேசுறான்னு எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதாவது படு மோசமான காவல்துறை அதிகாரிகளை மிரட்டுறதும் இன்றைக்கு ஒரு அதிகாரிகள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அடுத்த ஆட்சி எங்களுக்கு தான், நீங்க கட்டுப்படலன்னு நான் சொல்ற கேட்கலவே நீ இருக்க மாட்டேன், உன் குடும்பம் இருக்காது, மிரட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இங்க இருக்கு. இதுதான் விடியலா தமிழ்நாட்டுக்கு, விடியலா இதுதான்
சார் இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதாரண கிராமத்துல இருக்கிற சுப்பனும் குப்பனும் தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமில்ல உலக அரசியலை பேசக்கூடியவன். அவன் யார் என்ன பேசுறாங்க, முதலமைச்சர் பேசுறார் நான் திட்டம் கொண்டு 7.5% இடம் ஒதுக்கிட்டு கொடுத்து வந்து 480 பள்ளி அரசு பள்ளி மாணவர்களை டாக்டர் ஆக்கி இருக்கேங்கிறாரு. நீங்க சொல்லுங்க, நாங்க 2001 2006 இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், அதெல்லாம் இவங்க செய்யலன்னு சொன்னீங்களா? சொல்லல. இந்த அரசாங்கத்தின் மீது ஊழல், நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. நீட் தேர்வு வந்ததுனாலதான் இந்த 486 பேர் சேர்க்கிற பிரச்சனை எல்லாம் வந்தது இல்லையா? என்ன சார், நீட் தேர்வு மத்திய அரசு சொன்னாங்கன்னு அதிமுக அரசு செயல்படுத்தினாலதான் 456 பேர் உள்ள போனாங்கன்ற, நிறைய பேர் சேர்ந்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு 456 பேர் தான் சேர்ந்திருக்காங்க. சார் முதல்ல நீட்டை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது வந்து நீட்டு 2010 இந்திய மருத்துவ கவுன்சில் வந்து 2010 கொண்டு வந்தது, அதை காங்கிரசும் திமுக ஆதரிச்சதுனாலதான் அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அதை எதிர்த்து முதல் முதல் சட்ட போராட்டம் நடத்தியது அம்மா இவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள். 1.5 லட்சம் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட போதும் வேடிக்கை பார்த்தார்கள். நாசக்கார திட்டங்கள், மீத்தே, நைட்ரோ கார்பன், இப்படிப்பட்ட திட்டங்கள், ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்கள் வந்த போதும் வேடிக்கை பார்த்தார்கள். கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன போதும் வேடிக்கை பார்த்தார்கள். இன்றைக்கு நீட்டே வந்து நாங்கள் இப்படி தொடர்ந்து பேசுவோம், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார், நம்ம வெற்றி கொண்டாங்க கேட்கலாம் சொல்லுங்க. அதாவது இல்ல, இந்த விஷயங்கள் பத்தி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க 10 ஆண்டுகள் வனவாசம் இருந்து மு க ஸ்டாலின் திருந்தவில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு கருத்தை வந்து எதுக்காக பதிவிடணும் சார்? இது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள், அரசியல் ரீதியான எதிர்வினை ஆற்றுவதும், அரசியல் ரீதியாக எதிர்கட்சி தலைவரை குறை சொல்வதும், எதிர்கட்சி தலைவர் வந்து இந்த அரசாங்கத்தை குறை சொல்வது என்பது வந்து அதுல மக்கள் எது தவறா பார்க்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம காந்தராஜ் சார் வந்து ஒரு அரசியல் பாரம்பரியத்திலிருந்து வந்தவர், ஒரு அவர் அவருடைய பிரதர் வந்து ஒரு மிகப்பெரிய அமைச்சராகவும் பல பொறுப்புகள் இருந்தவர். அவர் இன்றைக்கு தீவிர திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரசிகராகவும் விசுவாசியாகவும் இருக்கிறதுனால அவருடைய கருத்துக்கள் எல்லாம் முழுக்க 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 திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தும் அதிமுகவை வந்து குறை சொல்லுமே அவர் எப்பொழுதும் கருத்துக்களை சொல்வார். அதே சமயத்துல ஒரு நியாயங்களை புரிஞ்சுக்கணும், இது விவசாயத்துக்கு எதிரான ஆட்சின்னு சொல்றாரு. காவிரியை மீட்டெடுத்தது விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சியா? குடிமராமத்தை கொண்டு வந்து ஏரி குளங்களை எல்லாம் தூர்வாண்டி இன்றைக்கு தமிழகத்தை வந்து நெல் உற்பத்தியில் இன்றைக்கு இந்தியாவுக்கு முன்னுதாரணம் ஆக்கிறதுக்கு விவசாயிக்கு எதிரான ஆட்சியா? விவசாயிகளுடைய கடனை முழுமையா அடைச்சது விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சியா? பாதுகாக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களை அறிவிச்சது விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சியா? இவரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவராக இருப்பதனால் அவருடைய பார்வை அப்படி இருக்கு. ரெண்டாவது, இன்றைக்கு வாரிசை பற்றி சொன்னாரு. அதாவது இன்றைக்கு திமுக வேட்பாளர்களை 26 பேர் வாரிசு அரசியலே உள்ளடக்கி இருக்கட்டும். நான் பாக்குறேன், அவர் சொன்னாரு வாரிசு அரசியலுக்கு ஒரு டெபினேஷன் சொல்றாரு. கலைஞர், ஸ்டாலின், மு.க. அழகிரி, உதயநிதி, முரசொலி மாறன், தயாநிதி மாறன், கனிமொழி, லொட்டு, லொடுசு, இவர்கள் எல்லாம் நீங்கள் எந்த பின்புலத்தில் இருந்து தள்ளப்படுகிறீர்கள்? இப்போ இன்னைக்கு அவர் வராரு ஜெயிச்சு வர்றாருங்கிறார். இல்ல ஜவஹர்லி, இவன் நீங்க சொன்ன இந்த 26 பேர் வந்து கட்சிக்காரங்க போட்ட ஓட்டுல வெளியே வந்தாங்களா, மக்கள் போட்ட ஓட்டுல வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் மாறினாங்களா? அதைதான் அவங்க கேட்கிறாங்க சார். ஒரு தொகுதியில் மக்கள் செல்வாக்கு வந்து தனிப்பட்ட மனிதரை நோக்கி அல்ல. நீங்கள் யாரு போட்டாலும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த சின்னத்துக்காக ஓட்டு போடுங்க. ஆனால் நீங்கள் அந்த கட்சியினுடைய தலைமை யாரு முன்னுறுத்தி தள்ளுறாங்க, புஷ் பண்றாங்க, அதை முக்கியம். ஏன் உதயநிதி போட்டதுனால உதயநிதி ஜெயிப்பாரு கொள்றாரு, அடுத்த விஷயம் ஜெயிச்சு. ஆனால் அந்த தொகுதியில வேற யாரும் போட்டா நின்னா ஜெயிக்க மாட்டாங்களா? ஏன் உதயநிதியை போடணும்? ஏன் வந்து கனிமொழியை நிக்க வைக்கணும்? கனிமொழியினுடைய அரசியல் பின்புலம் அன்றைய காலகட்டத்துல கலைஞர் இருக்கும் போது என்ன இருந்தது? ஒரு எழுத்தாளர் மேல்சபை எம்பி ஆக்கணிங்கள சாதாரண மனிதன் ஆக்கியிருக்க முடியுமா? மேல்சபை எம்பி ஆக்கணிங்கள அது வேற யாராவது பண்ண முடியுமா? அதற்கு பிறகுதான அரசியல் களத்துக்கு வந்தாங்க. அப்ப இதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்க மனக்கண்ணோட்டம் மோடி ஒரு தோல்வி பயத்துலதான் நீங்க வந்து தனி பிரச்சார தகவல் வந்து நீங்க பண்றீங்க இல்லையா சார்? இது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் அது ஒரு குடும்ப அரசியல் கட்சி. அந்த குடும்ப அரசியலை முன்னிறுத்தி போறதுனாலதான் இந்த மக்கள் பாக்குறாங்க. இந்த களத்தை பொறுத்த வரைக்கும்
ஒரு யதார்த்தமா பேசக்கூடிய ஒரு முதலமைச்சர், எதுக்கெடுத்தாலும் எதையாவது பார்த்து பேசக்கூடிய ஒரு. ஜவஹர்லால், உங்களுடைய இறுதி கருத்தா பதிவிடுங்க. இல்ல, நம்ம மரியாதைக்குரிய காந்தராஜ் சார் வந்து அவரு தானும் குழம்பி மத்தவங்களையும் குழப்புறதுக்கு பாக்குறாரு. அதாவது வந்து ஆறு வருஷத்துக்கு ஆறு சிலிண்டர்னா வருஷம் வருஷம் ஆறு ஆறு சிலிண்டரா கொடுப்பாங்க. ஆறு சார், சிலிண்டரை விட கேஸை விட சிலிண்டர்னுடைய அந்த சிலிண்டர் இருக்கு தெரியுமா, அது விலை அதிகம். ஒரு சிலிண்டர் வாங்கினீங்கன்னா 3000 ரூபாய், வருஷத்துக்கு ஆறு ஆறு சிலிண்டர் கொடுப்பாங்க. ஆறு சிலிண்டர் என்றால் ஆறு சிலிண்டர் கொடுத்து அதனுடைய கேஸ் தான் ஃப்ரீ. அதனால நீங்க சிலிண்டர் கொடுப்பாங்க, வருஷத்துக்கு ஆறு ஆறு சிலிண்டர் கொடுப்பாங்கன்னு சொல்றது வேடிக்கையா இருக்கு. நீங்களும் குழம்பி போயிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, மக்களை குழப்ப பார்க்காதீங்க சார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும், நீதிக்கும் அநீதிக்கும் இடையே இருக்கக்கூடிய யுத்தம், ஏன்னா ரெண்டு பேருக்குமே அம்மாவும் கலைஞரும் மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த தேர்தல் களம் என்பது, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் வேண்டுமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் வேண்டுமா எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் வேண்டுமான்னா, அப்படிமா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இன்றைக்கு ஆட்சி சிறப்பா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்ல, சட்டம் ஒழுங்கு இதா சிறப்பா இருக்கு, எதிர்கட்சி தலைவராகவே அவர் இருந்துட்டு போட்டோம், இவர் ஆட்சி நீடிக்கட்டும் என்ற நிலையில் தான் மக்களும் பார்ப்பாங்க. அதை தான் கலைஞர் அவர்களும் பார்த்து, அவர் உயிரோடு இருந்த காலத்துல கூட அந்த பொறுப்புக்கு நீங்கள் சரிபட்டு வரமாட்டீங்க ஸ்டாலின் அவர்களே என்பதனால்தான் கடைசி வாழ்நாள் ஒரு வரைக்கும் அவர் நினைத்திருந்தால் கொடுத்திருக்க முடியும், அவர் கொடுக்கல. காரணம், அதற்கு அவர் சரிபட்டு வரமாட்டார் என்ற அடிப்படையில் அதை தான் மக்களும் பார்ப்பாங்க. ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மூணாவது முறையாக இந்த அரசாங்கம் ஆட்சி அமைக்கும். மீண்டும் இன்றைக்கு ஏற்கனவே நாங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் என்பதையும் சொல்லியிருக்கோம், எதிர்காலத்தில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போறோம் சொல்லியிருக்கோம். ஆகவே இதை எல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன், திட்டங்கள் நீங்க தேர்தல் அறிக்கை என்பது ஒவ்வொரு பார்வையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய விஷயங்கள். இந்த அறிக்கையின் மூலம் இந்த எடுத்துக்கிறேன்.